வணக்கம். பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கி நவம்பர் 11ஆம் தேதி. முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகியிருக்குங்க. அதற்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாக நாஸ்டாக் வந்து 7.4% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சில வல்லுநர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன இந்த பெரிய அளவில் க்ளோஸ் ஆனதற்கு சொல்வதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து இன்ஃப்ளேஷனுங்க. யூஎஸ்ஏக்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா அக்டோபர் மாதத்திற்கு வெளியிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில் வீடியோவில் நம்ம அந்த தகவல் பார்த்துருந்தோம். 7.7% எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகத்தான் இருந்ததுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுதான் முக்கிய காரணமாக சொல்கிறாங்க வல்லுநர்கள். எதிர்பார்த்தது 7.9%, வந்திருப்பது 7.7%. அதுதான் முக்கிய காரணம். யூஎஸ் மார்க்கெட் கலக்கியிருக்கிறாங்க, பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் கலக்கியிருக்கிறாங்க. மற்றொரு தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டாலர் இண்டெக்ஸ் கீழே போயிருக்கு, வேல்யூ வந்து 108. அதே மாதிரி இந்தியன் ரூபாயுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக அதுவும் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகியிருக்கு. 80.71 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 7 வார ஹையில் இருக்கு இந்தியன் ரூபி டாலருக்கு நிகராக. ஸோ இதுதான் முக்கிய காரணங்கள்ங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது அதுவும் பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக நம்ம நிஃப்டி சிங்கப்பூரில் லிஸ்ட் ஆயிருக்கு. அது 1.7% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ட்விட்டர் வந்து இப்போ போய்கிட்டு இருக்க மாதிரியே போய்கிட்டு இருந்ததுன்னா விரைவில் திவால் ஆகிவிடும் அப்படின்னு புதிதாக டேக் ஓவர் பண்ணியிருக்கிற கம்பெனியுடைய தலைவர் இலான் மஸ்க் அவங்களுடைய ஊழியர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்போ போய்கொண்டே இருக்கிற மாதிரினா நிறைய செலவு இருக்குது கம்பெனிக்கு, வருவாய் குறைவாக இருக்குது. இதே மாதிரி போய்கொண்டிருந்தால் கம்பெனி விரைவில் திவால் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. பாலிசி பஜார் குறித்து சிஎன்பிசி TV18 வந்திருக்கிற ஒரு தகவல், இன்றைக்கு காலையில் 3% இக்விட்டி ஷேர்ஸ் வந்து கை மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் விற்றுருக்கிறாங்க, யார் வாங்கியிருக்கிறாங்கன்ற தகவல் இதுவரைக்கும் வெளியாகலை. சாயங்காலம் உள்ள வெளியாகும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. GEPL கேபிட்டல் சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்கிறாங்க. இந்த தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. அவங்க சொல்லியிருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். பாரதி ஏர்டெல்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 930 ரூபாய், 12% உயர்வதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 760. பிரிட்டானியாக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 4800 ரூபாய், 16% ரிட்டர்ன்ஸில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 3930 ரூபாய். எலிகான் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 570, ஸ்டாப் லாஸ் 370, ரிட்டர்ன்ஸில் 28% கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஃபியூச்சர் ரீட்டெயில் கம்பெனி வந்து இப்போ கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கு. கம்பெனி திவாலா அறிவிச்சு அதோடைய ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கு. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல் என்னென்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தாக்கல் செய்திருக்கிறாங்க. எனக்கு முன்னே தெரியுங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு கண் இருந்திருக்கு ஃபியூச்சர் ரீட்டெயில் மீது. அவங்க ஒரு டைப்பில் வர பார்த்தாங்க, ஆனால் அது முறியடிக்கப்பட்டது. இப்போ வந்து அவங்க வாங்குவதற்காக எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை காட்டியிருக்கிறாங்களாம். அதே மாதிரி அதானி குரூப்பும் ஃபியூச்சர் ரீட்டெயிலை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டியிருக்காங்களா. அதானி குரூப் தனியாக வரல, அதானி குரூப் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக உள்ளே வராங்க. ஃப்ளெமிங்கோ குரூப்புடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக உள்ளே வந்து அவங்களும் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தாக்கல் செய்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அன்கன்ஃபர்ம்டு செய்தி வெளியாகியிருக்கு. JSW ஸ்டீல் அக்டோபர் மாதத்திற்கான க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டேட்டாவை அறிவிச்சிருக்கிறாங்க. 17.76 லட்சம் டன் உற்பத்தி ஆயிருக்கு அக்டோபர் மாதத்தில். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 25% அதிகரிச்சிருக்கு. கேம்பஸ் ஆக்டிவேர் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3332 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 145 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 49% விழுந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து வேறொரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனியுடைய 5G சேவையான ஜியோ ட்ரூ 5G வந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்தில் இப்போ துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேல் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 26,246 கோடிகள், கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் 26,827 கோடிகள். ஸோ விழுந்திருக்கு ஸ்டாண்டலோன் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 386 கோடிகள் நஷ்டம், கடந்த ஆண்டு லாபத்தில் இருக்கிறாங்க போல தெரியுது. 4,300 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அருண் ஐஸ்கிரீம் ஆரோக்கியப்பால் ஐபேக்கோ நடத்தக்கூடிய நிறுவனம். புது அப்டேட் என்ன அப்படின்னா, தெலங்கானா மாநிலத்தில் அவங்களுடைய சாக்லேட் உற்பத்தி ஆலையை இப்போ துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோடைய திறன் ஒரு நாளைக்கு 7,000 கிலோகிராம் சாக்லேட்டை உற்பத்தி செய்ய முடியும். இதே யூனிட் பக்கத்திலே வந்து அவங்க வந்து ஐஸ்கிரீம் உற்பத்தி ஆலையும் அமைச்சிருக்கிறாங்க. அதோடைய திறன் வந்து 97,000 கிலோகிராம் ஒரு நாளைக்கு ஐஸ்கிரீமை உற்பத்தி செய்ய முடியும். ஒட்டுமொத்தமாக கம்பெனி மார்ச் மாதம் வரைக்கும் 400 கோடி ரூபாய் இதற்கு செலவு செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்.
ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2816 கோடிகள், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 54 கோடிகள், இயர் ஆன் இயர் 128 கோடிகள் அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் அப்படின்றது இந்த குவார்டருடன் போன வருடம் இதே குவார்டரை ஒப்பிடுவது. ஆனந்தரத்தி சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஜூபிலண்ட் இன்கிரேவியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 570 லெவலில் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 610, ஸ்டாப் லாஸ் 550. வேர்ல்பூல் ஆஃப் இந்தியாவுக்கு 1520 மேலே வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1600 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1480. ஐஆர்எஃப்சி ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்களா இல்லை நஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நேற்றோ இன்றைக்கி காலையில் வீடியோவில் நம்ம அவங்களுடைய டிவிடெண்ட் டேட்டாவை பார்த்துருந்தோங்க. 80 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்கன்ற செய்தி பார்த்துருந்தோம். ஐஆர்எஃப்சி லாபத்தெல்லாம் இருக்கிறாங்க. 1714 கோடி ரூபாய் லாபம் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த குவார்ட்டருக்கு. கடந்த ஆண்டு இதே குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 14% அதிகரிச்சிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்குடைய ஆஃபர் ஃபார் சேல் செய்தி நேற்று நம்ம பார்த்துருந்தோங்க. அரசுடைய அமைப்பான சியூட்டி, அதாவது ஸ்பெசிஃபைட் அண்டர்டேக்கிங் ஆஃப் த யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 4.6 கோடி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. நேற்று நான் ரீட்டைல் கேட்டகரிக்கு முடிஞ்சிருச்சு, இன்றைக்கு ரீட்டைல் கேட்டகரி அப்படின்ற செய்தி நேற்று நம்ம பார்த்துருந்தோம். அவங்க ஃப்ளோர் ப்ரைஸ் நிர்ணயித்தது நேற்று 830.63, அதிலிருந்து மேலே பிட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீட்டைல் கேட்டகரி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்ளை பண்ணுறவங்களாம் ரீட்டைல் கேட்டகரியில் வருவோம். அவங்க இன்றைக்கி பிட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கான கட் ஆஃப் ப்ரைஸை நிர்ணயித்திருக்காங்க 833 ரூபாய்க்கு. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது ஜீரோதாலிருந்து. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற விலை பார்க்கும் 850 ரூபாய். ஸோ 833 தான் கடைசி கட் ஆஃப் இருக்கும் பட்சத்தில் அதில் வாங்கினால் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இப்போ தெரியுதுங்க. பெரிய வீழ்ச்சி ஆக்சிஸ் பேங்க் பார்க்கல அப்படின்னா ஜீரோதாலிருந்து கிடைத்த தகவல் இன்றைக்கு நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ணும்போது 833 ரூபாய் கட் ஆஃபாக இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம பிட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். தீபக் ஃபர்டிலைசர்ஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 276 கோடிகள், 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு நெட் ப்ராஃபிட் கடந்த ஆண்டு இதே குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 52% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கை 2719 கோடிகள். நைகா குறித்து நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. சிஎன்பிசி TV18 ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் நடந்துருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் யாருக்கிட்ட விற்றுருக்காங்க வாங்கியிருக்காங்கன்ற தகவல் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் சிட்டி குரூப் இன்வால்வாக இருந்ததுன்ற செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். சிட்டி குரூப் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்யலை, வேறு ஒருத்தருக்கு பதிலாக அவங்க அந்த சார்பாக அவங்க அந்த டிரான்சாக்ஷனில் இருக்கிறாங்கன்ற செய்தியும் பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு தகவல் என்னென்னா 2.84 கோடி ஷேர்ஸ் நேற்று விற்பனை செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 491 கோடிகள் இது வழியாக ஃபண்ட் ரைசிங் நடந்திருக்கு. யாரெல்லாம் விற்பனை செய்திருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. லைட் ஹவுஸ் இந்தியா ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. மலா கோங்கர் இந்த பேரை நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ஒரு இண்டிவிஜுவல், அவங்க யாருன்னு தெரியல, அவங்களும் விற்பனை. இப்போ வேறொரு பேர் என்ன வந்திருக்குன்னா நரோத்தம் எஸ் செக்ஸாரியா அப்படின்ற அவங்களும் விற்பனை செய்திருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 2.84 கோடி எக்விட்டி ஷேர்ஸ் நைக்காவுடையது கைமாறி இருக்கு நேற்று. DCX சிஸ்டம்ஸ் அவங்களுடைய ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஸ்ட்ராங் லிஸ்டிங் நடந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. லிஸ்டிங் பார்க்கும்போது 38%-39% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. மற்றொரு தகவல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜியுடைய ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகுதுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. MSCI புதிதாக அவங்களுடைய குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டஸஸில் இந்தியன் ஸ்டாக்ஸை உள்ளே கொண்டு வராங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. எந்தெந்த ஸ்டாக்ஸ் உள்ளே வருது அப்படின்ற ஒரு பட்டியலும் கொடுத்துருக்காங்க. ABB இந்தியா உள்ளே வருது. இது புதுசாக வர்றதுனால 129 மில்லியன் US டாலர் மதிப்பிற்கான ஷேர்ஸு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பணம் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏபிபி இந்தியாக்குள்ளார. பஜாஜ் ஹோல்டிங்ஸ்க்கும் உள்ளே வராங்க அந்த இண்டெக்ஸுக்குள்ளார. ஸோ அவங்களுக்கு 144 மில்லியன் US டாலர்ஸ்க்கான ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் ஹோட்டல்ஸும் உள்ளே வராங்க. 225 மில்லியன் US டாலர்ஸ் பணம் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அந்த இண்டெக்ஸில் சேர்க்கப்படுறாங்க. 226 மில்லியன் US டாலர்ஸ் வந்து இவங்களுக்குள்ளார வரும் இந்த கம்பெனிக்கு. டிவிஎஸ் மோட்டர்ஸ்க்கு வந்து 192 மில்லியன் US டாலர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் இண்டெக்ஸில் சேர்க்கப்படுறாங்க. வருண் பியூரேஜஸ் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்துறாங்க இந்தியாவில். 204 மில்லியன் US டாலர்ஸ் அந்த கம்பெனிக்குள்ளார வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா MSCI குளோபல் இண்டெக்ஸில் அவங்களும் பங்கெடுக்கிறாங்க. நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து இந்த இண்டஸ்ட்ரீஸுடைய மாற்றங்கள் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் தகவலில். ஜொமேட்டோக்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க ரிசல்ட்டுக்கு பிறகு தான் இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 100 ரூபாய் ஒரு ஷேருக்கு. தற்போதைய லெவல் 64 போன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிலிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 56% மேலும் உயரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஜெஃப்ரீஸ்க்கு. JSPL ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிட்டெடுக்கு CLSA செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 430, இப்போதைய லெவல் 475, அதாவது கிட்டத்தட்ட 10% கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள். முத்தூட் ஃபினான்ஸ்க்கு CLSA அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 1200 ரூபாய், இப்போ இருக்கிற லெவல் 1100 போன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐஷர் மோட்டர்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 4065 ரூபாய், இப்போ இருக்கிற லெவல் 3700, அதாவது 10% மேலும் உயரும்ன்ற எதிர்பார்ப்பு.
மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு வருதுங்க. இந்த வீடியோ சேர தரம் வரைக்கும் இன்னும் ரிசல்ட் வெளியாகல. மணி கண்ட்ரோலில் அதற்கான ஒரு கருத்து கணிப்பு நடத்தி ஒரு ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. அதோடைய முடிவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டலோன் ரெவன்யூ அவங்க எதிர்பார்க்குற எண்ணிக்கை 20,650 21,616 கோடிகள், அதாவது இயர் ஆன் இயர் 55-58% உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் அவங்க எதிர்பார்க்குற எண்ணிக்கை 1,729 கோடிகளிலிருந்து 2,323 கோடிகள், அதாவது இயர் ஆன் இயர் 2.5%-3.8% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.